ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ஃபேஸ் ஸ்கின்கான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு ஃபேஸ் ஸ்கின் ஃபேஸ் பேக் தான். ஸோ இது வந்து பர்மனன்ட் கிடையாது, நான் அது வந்து மெயினாக சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்கின் வந்து ஃபேராக காமிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஒரு ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். எங்கெல்லாம் டேன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேர்னஸ் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கைக்கும் போடலாம், காலுக்கும் போடலாம், எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளான மூணு இன்க்ரீடியண்ட் வச்சு எப்படி இந்த ஃபேஸ் பேக் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இந்த ஃபேஸ் பேக்குக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட் பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்திருக்கேன், நல்லா கெட்டியாக இருக்கிற தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேன், நீங்கள் எந்த தேன் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ வீட்டில் இருக்கிற மூணு இன்க்ரீடியண்ட் வச்சு ஈஸியாக இந்த ஃபேஸ் பேக் செய்யலாம். ஸோ இது மூணும் எப்படி வந்து மிக்ஸ் பண்ணணுன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டாக 2 டீஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. இந்த கடலை மாவு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக இன்ஸ்டன்ட் ஃபேர்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கோங்க தயிர். தயிர் பார்த்திங்கன்னா நல்லா கிளியர் ஸ்கின்னாக ஆக்கி கொடுக்கும், உங்கள் ஸ்கின் வந்து இன்னும் க்ளோயிங்காக இருக்கும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துக்கோங்க. இந்த தேன் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின்னை சாஃப்டாக சப்பிளாக வச்சுக்கும். ஸோ இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோயிங் அண்ட் ஃபேர்னஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை ஃபேஸில் மட்டும் இல்லாமல் கைக்கு காலுக்கு எப்படி வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் டேன் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஃபேர்னஸாக இருக்கும். ஸோ ஏதோ ஃபங்க்ஷன் போகிறீங்க, ரொம்ப டேன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் காதுக்கும் கழுத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து எல்லாமே ஒரே மாதிரி கலரில் வரணுன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து 15 மினிட்ஸ் விட்டுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கை பார்த்திங்கன்னா நல்லா ஃபேராக தெரியுது, க்ளோயிங்காக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் டோன். உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு. ஸோ நார்மல் ஸ்கின் டோன் விட அதிகமாக உங்களுக்கு ஃபேர்னஸ் கொடுக்குது, இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு க்ளோயிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு எஃபெக்டிவாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.